ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய நற்செய்தி நம்முடைய இதயங்களை மாற்றிக்கொள்ளவும் நற்செய்தியை நம்பவும் அன்புடன் அழைக்கிறது. காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளரசு நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற கூக்குரலோடு இயேசுவினுடைய புது பணி ஆரம்பமாகிறது. மனமாற்றம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதும், அதன் மூலமாக அன்பான பணி சார்ந்த வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொள்வதும் தான். மனமாற்றம் என்பது இயேசுவை நம்முடைய இதயத்தின் அரசராய் ஏற்றுக்கொள்வதும், நாம் அவரது பிரஜைகளாய் இந்த உலகத்தில் வாழ்வதும் தான். மனமாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் வரலாற்றில், தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையின் வரலாற்றில் கடவுள் இருக்கிறார் என்பதையும், உலகத்தினுடைய வரலாற்றில் அவரை கண்டுகொள்வதும், முதலும் முடிவும் வரலாற்றினுடைய தொடக்கமும் முடிவும் அவரே என்பதையும், உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் அவரில்தான் முழுமை அடைகின்றன, அவரில்தான் அர்த்தம் பெறுகின்றன என்பதை குறித்து காட்டுவதும் தான் இந்த மனமாற்றம். நேற்று மனமாற்றம் என்பது நம்பிக்கையோடு வாழ்வதல், என் ஆண்டவர் பாவத்தையும் சாத்தானையும் சாவையும் அழித்து விட்டார் என்ற நம்பிக்கையோடும், திவ்ய நற்கருணையில் என் ஆண்டவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதும் தான் மனமாற்றம். மனமாற்றம் என்பது இயேசுவில், இயேசுவை முழுமையாக முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு அன்பு செய்வதுதான் மனமாற்றம். மேலுமாக புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் ஜான்பால் செகண்ட் அவருடைய உண்மையான வாழ்க்கையின் குறிக்கோளாக, முற்றும் உமக்கே ஆண்டவரே, முற்றும் உமக்கே என்று சொல்லுகின்ற அந்த செய்தியின் வழியாய் நம் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லாமே கடவுளின் திருவுளப்படிதான் நடைபெறுகிறது என்பதை முழுமையாக நாம் சமர்ப்பிப்பது, நம்முடைய நேரங்களில், நம்முடைய ஓய்வு நேரங்களில், நம்முடைய பல்வேறு அலுவல்களில், நம்முடைய வெற்றிகளில், நம்முடைய வியர்வைகளில், நம்முடைய சரித்திரங்களில், சாதனைகளில், நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு சவால்களில், துன்பங்களில், கடவுளுடைய அருள் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை என்பதை அவருடைய கரங்களிலிருந்து நாம் ஆரம்பிப்பதும், எல்லாம் நடைபெறுவது முழுவதுமே ஆண்டவருடைய திட்டத்தால் தான் நடைபெறுகிறது என்பதை ஆழமாக உறுதியாக நாம் நம்புவதும் தான். இந்த மனமாற்றம் என்பது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கையோடு வாழ்வது, அவர் நம்மோடு வாழ்கிறார் என்று எல்லா நிகழ்வுகளிலும் அவரை பார்ப்பது. மேலுமாக நம் வாழ்க்கையில் வருகின்ற சவால்களில், துன்பங்களில், பயமுறுத்துதல்களில், நோய்களில் இறைவனை பார்ப்பது, நாம் எவ்வாறு மற்றவைகளில் இறைவனை அன்பு செய்தோமோ அவ்வாறே இந்த கொடுமையான சூழ்நிலைகளிலும் கடவுளை நாம் அன்பு செய்வேன் என்ற ஆழமாக வாழ்வதும், இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மனமாற்றம். என்னை விட தன் தந்தையையோ தாயையோ அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல என்று ஆண்டவர் மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் கூறுகிறார். அப்படி என்றால் புனித சீமோன் பேதுருவும் புனித ஆந்திரேவும் ஆண்டவர் அழைத்தார், அழைத்ததுமே
உடனடியாக அவர்கள் அங்கு இருந்த படகையும் வலையையும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய துழிலையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது, மற்றவைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இதைதான் புனித பவுலடிகளார் சொல்லுகின்ற போது, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லாமே உமக்கு தெரியும். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், விருதுகள், விரக்திகள், சோதனைகள், பயமுறுத்தல்கள், துன்பங்கள், ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும். இவைகளின் நடுவே நீர் எங்களை நடத்தி செல்கிறீர். உன் பக்கத்தில் 1000 எழுந்தாலும், உன் வலப்புறம் 10,000 எழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் இரவில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நீர் அஞ்ச வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உமது விருப்பமில்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை, உம்முடைய திட்டமில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடைபெறுவதில்லை. எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும், எங்கள் வரலாற்றில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நகர்வதில்லை. ஆண்டவரே, உம்முடைய பெருப்பப்படி உம்முடைய விருப்பத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையினுடைய மனதை மாற்றிக்கொள்ள, உறுதியாய் வாழ, நம்பிக்கையுடன் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.